அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்னென்ன 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், உலக சுகாதார அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தினர் சுத்தமான குடிநீர் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13%, 22%, 33%, 30%. இப்போ உலக WHO சொல்கிறது பிரகாரம் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தினர் வந்து சுத்தமான குடிநீர் பெறவில்லை அப்படின்னு பார்த்துட்டோம்னா 22%. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதலாவது 6-வழி அதிவேக விரைவு பாதை ஆகும்? தேசிய விரைவு பாதை 1, தில்லி, இது வந்து கார்கையோன்னு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா குர்கிராம் குர்கான் அந்த இதுதான் கொடுத்துருக்காங்க, தில்லி குர்கான் விரைவு பாதை. அடுத்தது மும்பை புனே விரைவு பாதை, கங்கை விரைவு பாதை அப்படின்னு இருக்குது. அப்போ இந்தியாவின் முதலாவது 6-வழி அதிவேக விரைவு பாதை எதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மும்பை டு புனே விரைவு பாதை. இது வந்து 93 கிலோமீட்டர் நீளமுடையது. அதுக்கப்புறம் எப்போருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏப்ரல் 2002 உங்களுக்கு இது வந்து பயன்பாட்டுக்கு வந்தது, மும்பை புனே விரைவு பாதை. அடுத்தது மீதி இருக்கிற மூணும் என்னென்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். பாருங்கள், தேசிய விரைவு பாதை 1, இது எங்கிருந்துன்னு பார்த்துட்டோம்னா அகமதாபாத்திலிருந்து வதோரா வரைக்கும் இதனுடைய நீளம் 93.1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த தேசிய விரைவு பாதை 1 இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்திய தேசிய விரைவு நெடுஞ்சாலை இல்லாட்டி தேசிய விரைவு பாதை அது வந்துடும் 1 அப்படிங்கிறது. அடுத்தது மகாத்மா காந்தி விரைவு வழி, இந்த ஃபர்ஸ்ட் வந்து தேசிய விரைவு பாதை 1 மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மகாத்மா காந்தி விரைவு வழி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அகமதாபாத் வதோதரா விரைவு நெடுஞ்சாலை அப்படின்னு மொத்தமாக இந்த 3 பேரில் மாற்றி. ஏன்னா இது போகிறதே வந்து அகமதாபாத் டு வதோரா தான், 93.1 கிலோமீட்டர் செல்லுது. இது எப்பிருந்து உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 2003 பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கடுத்தது தில்லி குர்கான், இந்த விரைவு பாதை பார்த்துட்டோன்னா 27.7 கிலோமீட்டர் நீளமுடையது. இது வந்து உங்களுக்கு ஜனவரி 23, 2008 உங்களுக்கு இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்தது கங்கை விரைவு பாதை, இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல, இது வந்து 2024 மேபி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக நீளமாக இருக்குது, 594 கிலோமீட்டர் உடையது. இந்த கங்கை விரைவு பாதைங்கிறது 594 கிலோமீட்டர் நீளமுடையது. இதனுடைய வேலை வந்து போயிட்டுருக்கு, 2024 இது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. 54 பாருங்கள், இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம், புனே, மிட்னாப்பூர், நியூ டெல்லி, கல்கத்தா. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்துட்டோம்னா நியூ டெல்லி. இது 1995 பயன்பாட்டில் இருக்குது. அடுத்தது கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? அப்போ இந்த கீழ் காணப்படுகிற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல் கான், செய்ஸ்டா கான், மிர்ஷ் ஜிம்லா, ஜெய்சிங். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சல் கான் அவர்கள் தான் வந்து சிவாஜியால் கொல்லப்பட்டவர். அடுத்து குப்தர் பேரரசர் 2ம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார்? 401 முதல் 410 கிபி, 401 முதல் 420 கிபி, 401 முதல் 425 கிபி, 400 முதல் 405 கிபி. இங்கே பாகியான் சீன நாட்டு பயணி பாகியான் குப்தனின் அரசவைக்கு எப்போ 2ம் சந்திரகுப்தனின் அரசவைக்கு எப்போ வருகை புரிந்தார் பார்த்தீங்கன்னா 401 முதல் 410 கிபி. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 60 வருடம், 62 வருடம், 65 வருடம், 67 வருடம். அதாவது அவருடைய வயது இங்கே வரும், உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. 58 பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எந்த மரம் மிகவும் உயரமானது? பைனஸ், தூஜா, கிரிப்டோமீரியா, செக்கோயா.
இந்த கீழ்கண்ட மரங்களில் உயரமான மரம் எதுனா செக்கோயா மரம். அடுத்தது பின்வரும் மலைகளை அவைகளின் மலைத்தொடர்களுடன் பொருத்துக. இங்கே கஞ்சன்ஜங்கா, பட்காய், விந்தியம், மகாபலேஸ்வர். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை, காரகோரம், காரோ, காசி, ஆரவல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கஞ்சன்ஜங்கான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காரகோரம் மலைத்தொடரில் வரும். பட்காய் அப்படிங்கிறது காரோ காசி. விந்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா ஆரவல்லி மலை. மகாபலேஸ்வர் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பி 2341. அடுத்தது சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? மைய அரசு, மாநில அரசு, மைய மற்றும் மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் உள்ளாட்சி அரசால் வசூலிக்கப்படுகிறது. 61வது கேள்வி பாருங்க. 2022 ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தும் நாடு டேஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா. 2022 ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தும் நாடு எதுன்னு பார்த்துட்டோம்னா சீனா. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரிக்ஸுங்கிறதோடைய விரிவாக்கம். இப்போ இந்த சீனாவில் நடந்தது 14வது மாநாடு. அடுத்தது 15வது யார் நடத்துகிறாங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா. இந்த 15வது இது வந்து 2023 நடத்த போகிறது சவுத் ஆப்ரிக்கா தான் நடத்த போகிறாங்க. இப்போ சீனா வந்து இந்த 14வது தடவை நடத்தினதோட மொத்தமாக சீனாவில் 3 சம்மிட் நடந்திருக்கு. அதாவது 2011, 2017, 2022 3 தடவை சீனாவில் இந்த இது நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று எது? மொகஞ்சதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகிறது. மொகஞ்சதாரோ கட்டிட அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகிறது. சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தால் ஹராப்பா மொகஞ்சதாரோவால் கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன. 1, 2, 3, 4 சரியானது. இந்த 4 சரின்னு சொல்லியிருக்கோம். அதில் அடுத்தது 1, 2 சரி, 3, 4 தவறு. 1, 3, 4 சரி, 2 வந்து தவறு, 4 மட்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தால் ஹராப்பா மொகஞ்சதாரோவால் கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன அப்படிங்கிற இந்த 4வது மட்டும்தான் வந்து தவறானது, மற்றது எல்லாம் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.